டைம் வர 3 ஆயிடுச்சு. இன்னும் கவிதா வினிதாவோட ஸ்கூல் வேன் வரல. கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துப்போம். கலை, என்ன இன்னும் பசங்க வரலையா? சரி சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரிங்கக்கா. அம்மா, கவிதா வினிதா வந்தாச்சு. என்ன படிச்சீங்க இன்னைக்கு? அம்மா அம்மா, ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க, பார்க் செட் பண்ணுமா. என்னது, பார்க் செட் பண்ணணுமா? அதுக்கு நம்ம எங்க போறது? அம்மா, கார்ட்போர்ட்ல பண்ணனும்னு சொன்னாங்க. சரி இரு, உன்னுடைய ஸ்கூல் டைரி எடுத்து பார்த்து நானே சொல்றேன். ஆமா, பார்க் செட் பண்ணனும் இல்லனா வாங்கி கூட செய்யலாம்னு சொல்லிருக்காங்க. என்ன செய்யலாம்? அம்மா அம்மா, நான் குஞ்சா போய் சைக்கிள் ஓட்டிட்டு வரேன். வினிதா, நாளைக்கே பண்ணணுமா? சரி வா, நம்ம போய் செய்ய ஆரம்பிப்போம். கலை, என்ன ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க போல? ஆமாங்கக்கா, பார்க் செட் பண்ணணுமா. ஓஹோ, பார்க் செட் பண்ணணுமா? போன வாரம் என் பொண்ணு வைஷ்ணவிக்கு வந்துச்சு, இந்த வாரம் உங்களுக்கு போல. நீங்க எப்படி செஞ்சீங்கக்கா? கலை, அந்த குயில் இருக்கால, அவ நிறைய விக்கிறான், அவகிட்டயே வாங்கிக்கிட்டேன். நீயும் போய் வேணா வாங்கிக்கோ. அம்மா அம்மா, எங்க இருக்க? என்ன, அம்மாவே ஆள காணுமே. ஒருவேளை இன்னைக்கு பொம்மை விக்க போயிருப்பாங்க போல. சரி, வெயிட் பண்ணி பாப்போம். அம்மா வரத்துக்குள்ள எல்லாத்தையும் படிச்சிருவோம், அப்பதான் ஜாலியா அம்மா கூட விளையாடலாம். ஓகே, படிச்சாச்சு. இப்ப என்ன செய்யலாம்? கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கே. குக்கர்ல என்ன இருக்குன்னு பாக்கலாம், ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்க. எதுவுமே செய்யலையே. சரி, இட்லி குக்கர் அங்க இருக்கு, ஏதாவது இருக்கான்னு பாப்போம். இதுலயும் எதுவும் செய்யல. ஏன் தான் அம்மா இப்படி பண்றாங்களோன்னு தெரியல. வரட்டும் வரட்டும், தூக்கமா வருது. மீனாட்சி, அம்மா வந்துட்டாங்க போல. ஈ ஜோலி ஜோலி. அம்மா, எங்கம்மா போனீங்க? எனக்கு எவ்வளவு பசி தெரியுமா? சரி சரி, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, இப்பதான் விறகெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஏதாவது செஞ்சு தரேன். அம்மா, உங்க பொம்மை எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? நீ எடுத்து பாப்பேன்னு சொல்லிட்டு அது ஒரு இடத்துல வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுக்க கூடாது, சரியா? அம்மாமா, ப்ளீஸ்மா, நான் எடுத்து மட்டும் பாக்குறமா, விளையாட மாட்டேமா. நீ எடுத்தா வேற யாரும் வாங்க மாட்டாங்கம்மா. இல்லம்மா, நான் பாக்க மட்டும் பாக்குறமா. சரி, அங்க இருக்கு போய் எடுத்துக்கோ. தேங்க்யூமா. அம்மா, நீங்க ரொம்ப ஓவர்மா, ஊருக்கெல்லாம் பொம்மை விக்கிறீங்க, ஆனா எனக்கு ஒரு பொம்மையும் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. என்ன செய்யறது, அது வித்தாதான் நம்ம சாப்பிடவே முடியும். குயிலி குயிலி, இதோ வரேன் வரேன். யாருன்னு பாரு. வாங்க கலைக்கா, என்ன வேணும்? குயிலி, என்ன நீ இப்ப பொம்மை விக்கிறியா? பானை விக்கிறதெல்லாம் விட்டுட்டியா? இல்லைங்கக்கா, ஒரு ஒரு நாள் ஒவ்வொன்னு விப்பேன். நேத்து பானையெல்லாம் வித்துட்டு வந்தேன், இன்னைக்கு பொம்மைக்கா. சரி குயிலி, பார்க் செட் பொம்மை இருக்கா உன்கிட்ட? நாளைக்கு எங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கு. ஆ, இருக்குங்கக்கா, இதோ எடுத்து காமிக்கிறேன். இந்தாங்கக்கா, இதுதான் பார்க் செட், நிறைய இருக்கு பாருங்க. ஆ, இதேதான் எங்களுக்கு வேணும். வேற என்னென்ன இருக்கு? இந்தாங்கக்கா, புதுசா இன்னைக்கு கலெக்ஷன் வந்துச்சு. சரி குயிலி, வேற என்ன இருக்குன்னு காமி. இதோ கூட ஒரு கிச்சன் செட் இருக்கு பாருங்க. டாக்டர் செட் கூட இருக்கு பாருங்கக்கா. எல்லாமே விலை கம்மி தான், 100 ரூபாய்க்குள்ளதான்க்கா. சரி குயிலி, ஒரு கிச்சன் செட்டும் ஒரு பார்க் செட்டும் எனக்கு வேணும். சரிங்கக்கா, எடுத்துக்கங்க. ஆன்டி ஆன்டி, எனக்கு பார்க் செட் பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, இங்கே ஓபன் பண்ணுங்களே. சரி பரவாயில்ல, இங்கே ஓபன் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஆன்டி, எங்க அம்மா பாக்கதான் விடுவாங்க, அது தொட விடவே மாட்டாங்க. மீனாட்சி, அமைதியாரு. மீனாட்சி, நீ ஓபன் பண்ண, எப்படி இருக்குன்னு பாப்போம். தேங்க்யூ ஆன்டி. ஆன்டி, சிசர் எடுத்து கட் பண்றேன். சரி மீனாட்சி. அட, சூப்பரான குட்டி ஊஞ்சல் கொடுத்திருக்காங்க. இங்க பாரு, சூப்பரான ஸ்லைட் கூட கொடுத்திருக்காங்க. குட்டி பசங்க இந்த சைடு ஸ்டெப்ல இருந்து இந்த சைடு சறுக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி ராட்டினம் கொடுத்திருக்காங்க, அதை செட் பண்ணுவோமா? இந்த வீலுக்கு 4 குட்டி கூட கொடுத்திருக்காங்க. ஹெலோ வித் பர்பிள்ல இருக்கு, ரொம்ப அழகா இருக்குல்ல. கவிதா, நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவ. இப்ப ராட்டினம் செட் பண்ணியாச்சு, அதை ஓரமா வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாப்போம். ஹை சீசா கொடுத்திருக்காங்க. இதுக்கு 2 சின்ன பொம்மை கொடுத்திருக்காங்க, அதுவும் எடுத்து பாக்கலாம். அப்புறம் என்ன வந்திருக்கு? பார்க்ல பெரிய அம்பிரல்லாம் இருக்கும்ல, அது கொடுத்திருக்காங்க, அதுவும் சூப்பரா செட் பண்ணியாச்சு. என்ன மீனாட்சி, உன்னுடைய ஆசை தீந்துச்சா? கிளம்பலாமா? ஆன்டி, கிச்சன் செட் மட்டும் ஓபன் பண்ணுங்களே. சரி ஓகே, அதையும் ஓபன் பண்ணி பாத்துருவோமே. இதுல என்ன இருக்கு? இது ரொம்ப சிம்பிளான செட்டு தான், ஓபன் பண்ணலாம். ஒரு 2 ஆரஞ்சு கலர் ஸ்டவ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு பேஸ்கெட் கொடுத்திருக்காங்க.
ஒரு சாக்லேட் கவர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரெண்டு கப் ஆரஞ்சு வித் ஒயிட், பிங்க் வித் ஒயிட். நெக்ஸ்ட் வந்து சூப்பரான சாஸ் பேன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஓபன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு குக்கர் கொடுத்துருக்காங்க ஒயிட் வித் பிங்க். ஒரு டீ கப் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே மீனாட்சி, டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம், பாய். என்ன கவிதா வினிதா, வரேன்னு சொல்லிட்டு இதுல விளையாடிட்டு இருக்கீங்களா? ஆன்டி ஆன்டி சூப்பரா இருக்கு ஆன்டி, ஒரே ஒரு நிமிஷம், இங்க விளையாடுறத மட்டும் நான் பாக்குறேனே. சரி ஓகே, 2 minutes டைம் தரேன் கவிதா வினிதா, சீக்கிரமா வரணும். அம்மா இங்க பாருங்க சீசா, நாங்களே விளையாடலாம் போல. ஆமா நீங்களே விளையாடிட்டு இருங்க.